இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டையும் முட்டைக்கோசு வெங்காயம் வச்சு ஒரு சிம்பிளான கட்லட் ரெசிபி தான். அது எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நாலு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஊற்று விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை விட்டு பிணைஞ்சு விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இது கூடவே முட்டைக்கோசு கொஞ்சம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம், வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கொதிக்க போதும். தேவைன்னா அப்புறம் தண்ணி நம்ம லேசாக தெளிச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வருது. இதுதான் பதம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நாலு முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட பிசைஞ்சு விட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். துருவி போட்டால் சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இந்த மாதிரி பெரிய நம்ம கையில் உடச்சி விடையில் பெரிய பீஸாக இருக்கும்போது நம்ம வாயில் வச்சு மெல்லும் போது அந்த பீஸ் தட்டுப்படையில் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அடுப்பில் ஒரு பனியார் சட்டி வச்சுருக்கேன், இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா குழியிலையும் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அது வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். இது வெந்துருச்சு எடுத்துடலாம். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார்.